எல்லாருக்கும் வணக்கம். 73வது குடியரசு தினமான இன்னைக்கு ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாமோட சாதனைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்திய விண்வெளி துறையில் மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காரு. மக்களின் குடியரசுத் தலைவர்னு அழைக்கப்பட்ட இவர் இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவராக 2002லிருந்து 2007ஆம் ஆண்டு வரை பதவியில் இருந்திருக்காரு. குடியரசுத் தலைவர் பொறுப்புக்கு பிறகு பள்ளி கல்லூரிகளில் எழுச்சுரையாற்றி வந்தார். 2015 ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஜூலை 27ஆம் தேதி மாணவர்கள்கிட்ட உரையாடிட்டு இருக்கும்போதே காலமானார். விண்வெளித்துறையில் ராக்கெட் ஏவுறதுன்றது இந்தியாவுக்கு ஒரு கனவாகவே இருந்த நிலையில் அந்த குறையை போக்குறதுல முழு கவனத்தையும் கலாம் செலுத்தினார். SLV உருவாக்குனதில் முக்கிய பங்காற்றின இவர் அது மூலமாக முதன் முதலாக ரோகிணி செயற்கைக்கோள விண்வெளிக்கு அனுப்பி சாதனை படைத்தார். இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணுக்கு செலுத்தப்பட்டதன் மூலமாக இந்தியாவும் முதன் முதலாக விண்வெளித்துறையில் காலடி எடுத்து வச்சு வரலாறு படைச்சது. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்ரோவில் பணியாற்றின பிறகு இந்திய பாதுகாப்புத்துறையை பலப்படுத்துகிற வகையில் உள்நாட்டிலேயே ஏவுகணை உருவாக்கும் தலைமை பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டாரு. அவரோட தலைமையின் கீழ் அக்னி மற்றும் பிருத்தி ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டதுனால இந்தியாவோட ஏவுகணை நாயகன்னு அழைக்கப்பட்டார். 1992லிருந்து 1999ஆம் ஆண்டு வரை பாதுகாப்புத்துறை அமைச்சரோட அறிவியல் ஆலோசகராக செயல்பட்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொக்ரான் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக செஞ்சு முத்திரை பதிச்சார். பொக்ரான் 2 அணுகுண்டு சோதனைக்கு கலாம் இன்ஜினியராக பணியாற்றி அணு ஆயுத நாடுகள் பட்டியலில் இந்தியாவையும் இணைச்சார். இந்தியாவில் இருக்க அணு ஆயுதம் உலகத்தில் அமெரிக்கா, சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா இந்த நாடுகளில் இந்த 5 நாடுகளில் மட்டும்தான் இருக்குது. 1998 இதயம் சம்பந்தமான டாக்டர் சோமராஜுவோட சேர்ந்து குறைந்த செலவில் ஒரு கரோனரி ஸ்டென்ட்டை உருவாக்குனாரு. இது அவங்கள கௌரவப்படுத்துகிற வகையில் கலாம் ராஜு ஸ்டென்ட் அப்படின்னு பெயரிடப்பட்டுச்சு. இந்த கருவி உருவாக்கப்பட்ட பிறகு கரோனரி ஸ்டென்ட் கருவிகள் இறக்குமதி பண்ணுறது ஏறத்தாழ 50 விழுக்காடு குறைஞ்சிது. இந்த கருவியோட அப்கிரேட் வேர்ஷன் தற்போது சந்தையில் பயன்பாட்டுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் கலாமும் சோமராஜுவும் சேர்ந்து 2012 கிராமப்புற சுகாதார பணியாளர்களுக்காக பிரத்யேகமான டேப்லெட் ஒன்றை உருவாக்குனாங்க. கிராமப்புற மக்கள் அவசர காலத்தில் விரைவாக மருத்துவத்தை பெற இந்த டேப்லெட் உதவியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தெரிய வந்துட்டே இருக்கும். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.